இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குபவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழையிலை உணவகத்தின் உரிமையாளர் டத்துஸ்ரீ ஜி வி நாயர். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 15,000 கோடி வெள்ளி மதிப்புள்ள உதவி திட்டத்தை அறிவித்தார் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின். பந்த்வான் பிரிஹாத்தின் ரயர் திட்டத்தில் பங்கு பெற்றவர்களுக்கு நாளை முதல் தலா 500 வெள்ளி ரொக்க உதவி. வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றவர்களுக்கு தலா 1,300 வெள்ளி ரொக்க உதவி. திருமணம் ஆகாதவர்களுக்கு சிறப்பு நிதி உதவி. வங்கிக் கடன் தவணை காலம் 6 மாதங்களுக்கு ஒத்திவைப்பு. நாட்டில் பரவியுள்ள கொரோனாவினால் கடந்த ஓராண்டு காலமாக அரசாங்கம் அமல்படுத்தி வரும் பல்வேறு பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உதவும் வகையில் பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் 15,000 கோடி வெள்ளி மதிப்புள்ள உதவி திட்டத்தை இன்று அறிவித்துள்ளார். அரசாங்கம் அண்மையில் அறிவித்த தேசிய மீட்சி திட்டத்தின் முதன்மை அங்கமாக மக்கள் நலன் காப்பு மற்றும் பொருளாதார மீட்சி திட்டம் என்ற பெயரில் இந்த பெரும் உதவி திட்டத்தின் உள்ளடக்கங்களை பிரதமர் பட்டியலிட்டார். வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்ற மக்கள், சாமானியர்கள், நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள், சிறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் என சமுதாயத்தின் பல்வேறு நிலைகளில் உள்ள அனைவருக்கும் உதவக்கூடிய திட்டமாக இது விளங்குகிறது. இந்த முறை B40, M40 மற்றும் T20 ஆகிய தரப்பினருக்கு ரொக்க உதவி திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட ஒரு குட்டி பட்ஜெட்டை போல் அமைந்த இந்த 15,000 கோடி உதவி திட்டத்தை இன்று மாலை 5 மணியளவில் தொலைக்காட்சி வாயிலாக பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் அறிவித்துள்ளார். மலேசிய வரலாற்றில் பட்ஜெட்டிற்கு அடுத்து ஒரு பெரும் உதவி திட்டம், குறிப்பாக இந்த லாக்டவுன் முழு முடக்க காலகட்டத்தில் அறிவிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். வங்கியில் கடன் பெற்ற தனிநபர்கள் அனைவருக்கும் மாதாந்திர தவணைப்பண காலத்தை 6 மாதங்களுக்கு ஒத்திவைக்கும் மொரட்டோரியம் சலுகையை அரசாங்கம் அறிவித்துள்ளது. வங்கிகள் அனைத்தும் நிபந்தனையின்றி இயல்பாகவே இந்த சலுகையை கடன் பெற்றவர்களுக்கு வழங்க வேண்டும். தனிநபர்கள், சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரிகள் அனைவரும் இந்த சலுகையை பெறுவதற்கு தகுதி பெறுகின்றனர். வரும் July 7 முதல் இந்த சலுகையை பெறுவதற்கான வாய்ப்பை கடன் பெற்றவர்களுக்கு வங்கிகள் வழங்கவிருக்கின்றன. வங்கிகள் வழங்கக்கூடிய ஒப்பந்த பாரத்தில் கடன் பெற்றவர்கள் கையெழுத்திட வேண்டும். இதற்காக எந்தவொரு பிரத்யேக ஆவணங்களையும் கடன் பெற்றவர்கள் சமர்ப்பிக்க வேண்டியதில்லை. வரும் July முதல் வரும் December வரை 6 மாத காலத்திற்கு இந்த மொரட்டோரியம் சலுகை அமலில் இருக்கும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. கடந்த May 12 அரசாங்கம் 3வது MCO உத்தரவு அறிவித்த போது பந்த்வான் பிரிஹாத்தின் ரயர் எனும் BPR உதவி திட்டத்தின் கீழ் தகுதி பெற்ற மக்களுக்கு தலா 500 வெள்ளி ரொக்க உதவி வழங்கப்படும் என்று அரசாங்கம் உறுதி அளித்திருந்தது. அந்த 500 வெள்ளி ரொக்க உதவித்தொகை நாளை June 29 மக்களின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என்று பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் அறிவித்துள்ளார். அதேவேளையில் அரசாங்கத்தின் தேசிய மீட்சி திட்டத்தின் கீழ் இன்று அறிவிக்கப்பட்டுள்ள மக்கள் நலன் காப்பு மற்றும் பொருளாதார மீட்சி திட்டத்தின் வாயிலாக வறுமையில் உள்ள குடும்பங்களுக்கு மொத்தம் 1,300 வெள்ளி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். இந்த 1,300 வெள்ளி 3 கட்டங்களாக வழங்கப்படும். வரும் August 500 வெள்ளியும், November 500 வெள்ளியும், December 300 வெள்ளியும் வழங்கப்படும். அதேவேளையில் வறுமை நிலையில் உள்ள குடும்பங்களைச் சேர்ந்த திருமணம் ஆகாத தனி நபர்களுக்கு August 200 வெள்ளியும், November 300 வெள்ளியும் வழங்கப்படும். இதன்படி திருமணம் ஆகாத தனிநபர்கள் தலா 500 வெள்ளியை பெறுவதற்கு தகுதி பெறுகின்றனர். தவிர B40 தரப்பினரை உள்ளடக்கிய குடும்பங்கள் தலா 800 வெள்ளியை பெறுவதற்கு தகுதி பெறுகின்றனர். இந்த உதவித்தொகை 2 கட்டங்களாக வழங்கப்படும். வரும் August 500 வெள்ளியும், வரும் December 300 வெள்ளியும் வழங்கப்படும். அதேவேளையில் B40 குடும்பங்களைச் சேர்ந்த திருமணம் ஆகாத தனிநபர்கள் வரும் August தலா 200 வெள்ளியை உதவித்தொகையாக பெறுவர். மேலும் இம்முறை M40 தரப்பைச் சேர்ந்த குடும்பங்களுக்கும் உதவித்தொகை வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு தலா 250 வெள்ளியும், திருமணம் ஆகாத தனிநபர்களுக்கு தலா 100 வெள்ளியும் வரும் August வழங்கப்படவிருக்கிறது. இந்த உதவி திட்டத்தின் வாயிலாக நாடு தழுவிய நிலையில் 1,10,00,000 பேர் நன்மை பெறுவர் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF சந்தாதாரர்கள்
மேலும் ஒரு சிறப்பு திட்டத்தின் வழி தங்களின் வாழ்நாள் சேமிப்பு பணத்திலிருந்து 5,000 வெள்ளி வரை மீட்பதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளது. மாதத்திற்கு 1,000 வெள்ளி வீதம் 5 மாதங்கள் வரை மொத்தம் 5,000 வெள்ளியை மீட்பதற்கு ஐச்சித்ரா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. வரும் July 15 முதல் இதற்கு விண்ணப்பம் செய்யலாம். முதல் தொகை வரும் ஆகஸ்ட் மாதம் EPF சந்தாதாரரின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள ஆலயங்கள் திறக்கப்படுவதற்கும் SOP நடைமுறைகளுடன் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பக்தர்கள் வருகை புரிவதற்கும் அனுமதி அளிப்பது குறித்து மஇகா தேசிய துணைத் தலைவர் டத்தோ எம் சரவணன் அமைச்சரவையில் பேச வேண்டும் என்று ஆலய நிர்வாகங்கள் கேட்டுக்கொண்டுள்ளன. கடந்த ஜூன் மாதம் முதல் தேதி அமல்படுத்தப்பட்ட லாக்டவுன் முழு முடக்கம் நாளை முதல் மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் ஆலயங்கள் திறக்கப்படாமலும் பக்தர்கள் வருகையின்றியும் பெரும்பாலான ஆலயங்கள் கடும் நிதி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதால் காலையிலும் மாலையிலும் ஒரு நேரத்திற்கு குறைந்தபட்சம் 30 பக்தர்களாவது அனுமதிக்கப்பட வேண்டும் என்று பெரும்பாலான ஆலய நிர்வாகங்கள் கேட்டுக்கொண்டுள்ளன. நாட்டில் உள்ள ஆலயங்கள் பக்தர்களின் நன்கொடை மற்றும் நிதி ஆகியவற்றை சார்ந்தே ஆலய அடிப்படை வசதிகளுக்கான செலவினங்களை கவனித்துக் கொள்கின்றன. குறிப்பாக மின்சாரம், குடிநீர் கட்டணம், அர்ச்சகர் சம்பளம், சாபி பொருட்களுக்கான செலவினம், பராமரிப்பு செலவு போன்றவற்றுக்கு நன்கொடை பணத்தையே பயன்படுத்த வேண்டியுள்ளது. இந்நிலையில் ஆலயங்கள் மறுபடியும் திறக்கப்படுவதற்கும் கடும் SOP நடைமுறைகளை பின்பற்றி பக்தர்களை அனுமதிப்பதற்கும் மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ எம் சரவணன் நாளை மறுநாள் நடைபெறும் அமைச்சரவையில் பேச வேண்டும். அதேவேளையில் இந்த விவகாரத்தை தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் கவனத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆலய பொறுப்பாளர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இதன் தொடர்பில் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகளின் பேரவையான மஹிமாவின் தலைவர் தாம்ஸ்ரீ டத்தோ ஆர் நடராஜாவும் கடந்த வாரம் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டத்தோ ஹலிமா சாடிக்கிற்கு கடிதம் எழுதியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ள லாக்டவுன் முழு முடக்க காலத்தில் வேலை இழப்பு, சம்பள குறைப்பு காரணமாக தங்களின் அன்றாட ஜீவாதாரத்தை இழந்துள்ள மக்களுக்கு உதவும் வகையில் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் 3,00,000 வெள்ளி நிதி ஒதுக்கப்படவிருப்பதாக பிரதமர் தாம்ஸ்ரீ முஹிதீன் யாசின் அறிவித்துள்ளார். அன்றாட உணவுக்கு கூட சிரமப்படும் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு வேண்டிய உணவுக் கூடைகள் வழங்கப்படுவதற்கு எதிர்க்கட்சி எம்பிக்கள் உட்பட அனைத்து எம்பிக்களுக்கும் தலா 3,00,000 வெள்ளி ஒதுக்கப்படும். இந்த கொரோனா காலத்தில் அரசியல் கருத்து வேறுபாட்டிற்கு இடம் அளிக்கக்கூடாது, எனவே பாரபட்சமின்றி இந்த நிதி உதவி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். சிலாங்கூர் மாநிலத்தில் 4 இடங்களில் பலப்படுத்தப்பட்ட பொது நடமாட்ட கட்டுப்பாடு உத்தரவான EMCO அறிவிக்கப்பட்டுள்ளது. ரவங்கையில் கமுடா கார்டன்ஸ், சிப்பாங்கில் தமன் முர்னி, வடபாரு பங்கியில் ஸ்ரீ ஆயு அடுக்குமாடி வீடமைப்பு பகுதி மற்றும் கிள்ளானில் தொழிலாளர் குடியிருப்பு பகுதி ஆகியவற்றில் வரும் June 30 முதல் July 13 வரை EMCO உத்தரவு அமல்படுத்தப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கோ அறிவித்துள்ளார். அன்றாட பூஜையில் இறைவனின் புகழ் மணக்க தீமையெனும் இருள் நீங்கிட பாரம்பரியம் மிக்க தயாரிப்பான அல்ஃபானா ஸ்ரீ ஜோதியின் அகர்பத்திகள் மற்றும் சாம்பிராணிகள் மலேசியாவின் அனைத்து கேஷ் அண்ட் கேரிகளிலும் கிடைக்கும். நடப்பு நெருக்கடி காலத்தில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்தை குறைப்பதற்கு மின்சார கட்டணத்தில் 5 முதல் 40 விழுக்காடு வரையில் கட்டண கழிவை வழங்குவதற்கு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. கூடியபட்சம் மணிக்கு 900 கிலோவாட் வரையில் இக்கட்டண கழிவு வழங்கப்படும். இந்த சலுகை அடுத்த மாதம் மின்சார கட்டண பில்லிலிருந்து 3 மாதங்களுக்கு வழங்கப்படும். இதன்படி நாடு முழுவதும் உள்ள மக்கள் மொத்தம் 34,60,000,000 வெள்ளி வரை இந்த கட்டண சலுகையை பெறவிருக்கின்றனர். பெட்ரோல், RON 95, டீசல் மற்றும் LPG ஆகிய எரிபொருள் விலையை அரசாங்கம் உயர்த்தாது. மாறாக நடப்பு விலை தொடர்ந்து நிலைநிறுத்தப்படும் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது. மக்களின் பொருளாதார சிரமங்களை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த முடிவை செய்துள்ளதாக பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் அறிவித்துள்ளார். நாட்டில் கொரோனாவினால் மாண்டவர்களின் மொத்த எண்ணிக்கை இன்று 5,000 தாண்டியது. இன்று 57 பேர் மரணம் அடைந்துள்ள வேளையில் கடந்த 16 மாத காலகட்டத்தில் கொரோனாவினால் மாண்டவர்களின் எண்ணிக்கை 5,001 பதிவாகியுள்ளதாக சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குநர் தான்ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா அறிவித்துள்ளார். பிரதமர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் இன்று மக்களுக்கு அறிவித்துள்ள உதவி திட்டங்கள் யாவும், கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்கு உதவக்கூடிய எந்த ஒரு தீர்வும் இல்லாத உதவி திட்டங்களாகும் என்று முன்னாள் பிரதமர் தூண் டாக்டர் மகாதீர் முகமது அறிவித்துள்ளார்.
இன்று அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் கொரோனாவிற்கு எதிரான போராட்டத்தையோ அல்லது பொருளாதார மீட்சிக்குரிய திட்டத்தையோ கொண்டிருக்கவில்லை என்று துன் மகதேர் குறிப்பிட்டுள்ளார். கிளானா ஜெயாவில் உள்ள அடுக்குமாடி வீடொன்றின் படிக்கட்டில் 12 வயது சிறுமி ஒருவர் தமது வகுப்பறை தோழிகளால் சரமரியாக தாக்கப்பட்ட வீடியோ காணொலி தொடர்பில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த தாக்குதல் சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று பட்டாலஞ்சையா மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் முகமது ஃபஹருடீன் அப்துல் ஹமீத் தெரிவித்துள்ளார். சிறுமிகள் மத்தியில் பொறாமை காரணமாக நிகழ்ந்திருக்கலாம் என்று கூறப்படும் இச்சம்பவம் தொடர்பில் சம்பந்தப்பட்டுள்ள மாணவிகளை போலீசார் விசாரணை செய்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிரியா ஈராக் எல்லையில் அமெரிக்க வான்வழி தாக்குதலை மேற்கொண்டதாக பென்டகன் அறிவித்தது. ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஆளில்லா விமானங்கள் மூலம் ஈரான் பயங்கரவாத அமைப்புகள் தொடர் தாக்குதலை நடத்தி வருவதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தாக்குதலை நடத்தியதாக அமெரிக்காவின் ராணுவ மையமான பென்டகன் அறிவித்துள்ளது. பயங்கரவாத மையங்களாகவும் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ள இடங்களாகவும் செயல்பட்ட இடங்கள் மீது இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சிரியாவில் 2 இடங்கள் மற்றும் ஈராக்கில் 1 இடத்திலும் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் உத்தரவுப்படி தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்காளதேசத்தின் டாக்கா நகரில் 3 மாடி கட்டிடம் ஒன்று வெடித்து சிதறியதில் 7 பேர் பலியானதுடன் 50 மேற்பட்டோர் காயமுற்றதாக அஞ்சப்படுகிறது. எரிவாயு குழாய் கசிவினால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என தொடக்க விசாரணைகள் தெரிவிப்பதாக காவல்துறை கூறியது. மிகப்பெரிய சத்தத்துடன் ஏற்பட்ட இந்த வெடிவிபத்தில் 4 பேருந்துகளின் ஜன்னல் கண்ணாடிகள் நொறுங்கியதாகவும் அதில் பயணம் செய்த பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டதாகவும் டாக்கா போலீஸ் தலைவர் சஃபிகுர் ரஹ்மான் கூறினார். இதுகுறித்து கருத்துரைத்த டாக்கா இணை போலீஸ் ஆணையர் ஷேக் நூருல் இஸ்லாம், கட்டடத்தின் அடியில் உள்ள எரிவாயு குழாய் ஒன்றில் மெத்தனால் வகை வாயு குவிந்திருந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்றார். இந்த விபத்தில் தீவிரவாத செயல் இருக்கலாம் என்பதை அவர் மறுத்தார். யூரோ 2020 இரண்டாவது சுற்று ஆட்டங்களில் இன்று நள்ளிரவு 12 குரோஷியா தேசிய அணி ஸ்பெயின் தேசிய அணியை சந்திக்கும் வேளையில் உலகக்கிண்ண நடப்பு வெற்றியாளரான பிரான்ஸ் தேசிய அணி சுவிட்சர்லாந்து தேசிய அணியை அதிகாலை 3 சந்திக்கவிருக்கிறது. கோபா அமெரிக்கா கார்பந்தாட்டத்தில் நாளை காலை பொலிவியா தேசிய அணி அர்ஜென்டினாவையும் உருகுவே தேசிய அணி பாராகுவே தேசிய அணியையும் சந்திக்கவிருக்கின்றன. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியவர் பூச்சோங், ஸ்ரீமுடா, காஜாங் ஆகிய இடங்களில் புகழ்பெற்ற ஜி வி நாயர் வாழை இலை உணவகத்தின் உரிமையாளர் ரத்னஸ்ரீ ஜி வி நாயர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.